Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நோய்களை பரப்பும் கொசுவை கட்டுப்படுத்தும் சில இயற்கை வழிகள் பற்றி வாருங்கள் பார்ப்போம். தேங்காய் நார்களை எரித்தால் அதிலிருந்து வரும் புகை கொசுக்களை விரட்டும். மாலை நேரத்தில் தேங்காய் நார்களை எரித்து வீடு முழுக்க அதன் புகையை காண்பித்தால் ஒரு கொசு கூட இருக்காது. இயற்கை நார்களின் புகையால் உடலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. வீட்டின் ஒரு பக்கத்தில் நெருப்பு வைத்து அதில் மாம்பூக்களை போட்டால் அதிலிருந்து வரும் புகை கொசுக்களை விரட்டிவிடும். வேப்பிலை, நொச்சி இலை ஆகியவற்றை உலர்த்தி நெருப்பில் போட்டு புகைக்க வைத்தால் கொசு தொல்லை இருக்காது. நாய் துளசி பூவை உலர்த்தி தூள் செய்து சாம்பிராணியுடன் சேர்த்து புகைக்க வைத்தால் கொசு தொல்லை தீரும். பூண்டு வாசனை கொசுவுக்கு ஆகாது. நிறைய பூண்டு சாப்பிட்டால் அல்லது தேய்த்து கொண்டால் அதன் மனத்திலேயே கொசு ஓடிவிடும். கொசுவை கட்டுப்படுத்த விளக்கு எரிக்கும் எண்ணெயை கொண்டு கொசுவை ஒழிக்கலாம். அந்த வகையில் விளக்கு எரிக்க வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், நல்லெண்ணெய், நெய் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கொசுவை ஒழிக்க ஜன்னல்களில் கொசு வலையை மாட்டிவிடலாம். பிறந்த குழந்தைகள் மேட் புகையை சுவாசிக்கும் சூழலுக்கு ஆளானால் வலிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. சிலருக்கு மலட்டுத்தன்மை ஏற்படும். நுரையீரல் புற்றுநோய் உருவாவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றன என்று ஆய்வுகள் சொல்கிறது. ஒரு கொசுவத்தி எரியும் போது அது வெளியிடும் சாம்பலின் அளவு 75 முதல் 137 சிகரெட் எரிப்பதால் வரும் சாம்பலுக்கு சமம் என்பதால் அவை உடலுக்கு கேடு விளைவிப்பதாக உள்ளது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.